ரசோய் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் ஒரு எக் ஃப்ரைங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்காங்க, அது இருக்கட்டும், உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. பட்டை கிராம்பு எதுவும் போட வேணாங்க. 2 பச்சை மிளகாய், 4 பெரிய வெங்காயம், 6 முட்டைக்கு. அப்படி உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க இங்கே ஆந்திராவில். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்குதுன்னா ஒரு 15-20 சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இதை விட அது ஜம்முன்னு வரும் டேஸ்ட்டு. இது கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரை ஆகட்டுங்க. வெங்காயம் நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரை ஆகிருக்குங்க, இந்த கலருக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை பண்ணுறப்பே நான் உப்பு சேர்த்துட்டேங்க, சீக்கிரம் ஃப்ரை ஆகணும், நீங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இதை சும்மா லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு தக்காளி 2 சேர்த்துடலாங்க. 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 6 முட்டைக்கு சரியாக இருக்குங்க. 2 தக்காளியை சேர்த்துடுவேங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சீங்கன்னா தான் சூப்பராக வருங்க டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டுங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். சிம்மில் வச்சு கிளறி கிளறி விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் நடுவில் ஒரு 2 தடவை எடுத்து கிளறி விட்டாங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆனியன் எல்லாம் சேர்ந்து நல்லா மேஷ் பண்ணி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வைக்கணுங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். முட்டையெல்லாம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை எப்படி வச்சிடலாம். உடனே கிளறினீங்கன்னா எல்லாம் உடஞ்சி 2 வரும். இப்படியே நம்ம 5 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சிடணுங்க. போட்டு உடனே நம்ம இஷ்டத்துக்கு கிளறாமல் இருக்கணும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிம்லேயே வச்சுருந்தேன், அவ்வளோதாங்க. நம்ம முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மெதுவாக பிரட்டி விட்டு எடுக்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே நம்ம எடுத்து எடுத்து கொஞ்சம் மசாலா வச்சு எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு கிளறணுன்னா உடஞ்சிரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.